வணக்கம். வாழ்க்கையில கனவு காணலாம், ஆனா கனவுலயே வாழ்ந்துடக்கூடாது இல்லீங்களா? ஒருத்தர் இருந்தாரு, அவர் எப்படிப்பட்ட வாழைப்பழ சோம்பேறினா வேலைக்கே போகாம பிச்சை எடுத்தே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு பெரிய விசேஷ வீட்டுல மிஞ்சி இருந்த பால்லாம் அவர் கையில கொடுத்துட்டாங்க. அவர் பாலெல்லாம் எடுத்து வீட்டுக்கு வர்றாரு. வந்து நல்ல காய்ச்சி ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சிட்டு மிச்ச பாலெல்லாம் வந்து ஒரு பெரிய கலயத்துல உர ஊத்தி வச்சு உரியில கட்டி தொங்க விட்டுட்டு கீழே மல்லாக்க படுத்துக்கிறாரு. கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு பகல் கனவு கண்றாரு. எப்படின்னா, இந்த பாலெல்லாம் உறிஞ்சு தயிராயிடும், அந்த தயிரை வித்து அந்த காசை வச்சு நான் ரெண்டு ஆடு வாங்குவேன், அந்த ஆட்டுப்பால் விற்பேன், என்னோட வியாபாரம் பெருகும், ரெண்டு மாடு வாங்குவேன், அப்புறம் மாட்டுப்பால் விற்பேன், என்னோட வியாபாரம் பெருகும், பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன், அந்த காசை வச்சு குதிரை வாங்குவேன், நான் ஒரு பெரிய குதிரை பண்ணையே வைப்பேன், அப்ப நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், எனக்கு நான் நீனு போட்டி போட்டு பொண்ணு கொடுப்பாங்க, அப்ப ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு அழகா ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு குதிரை லாயத்துக்கிட்ட போயிடும், அப்ப பார்த்து ஒரு குதிரை அது என் குழந்தை கிட்ட வரும், ஏண்டி என் குழந்தைய பாக்குறத தவிர உனக்கு வேற என்ன வேலைன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி ஓங்கி ஒரு மிதி மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு எத்து கொடுக்குறாரு. மேல உரியில கட்டி வச்சிருந்த பானை ரெண்டா உடைஞ்சு பால் ஃபுல்லா கீழே கொட்டிடுது. பாலபிஷேகத்துல நினைஞ்ச மாதிரியே மனுஷன் எந்திரிச்சு பேந்த பேந்த முழிக்கிறாரு, அடக்கடவுளே உள்ளதும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பகல் கனவு கரை சேராது, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு இதுக்குதான் சொல்லி வைக்கிறாங்க. கனவு காணுங்கள் இளைஞர்களேன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அழகா சொல்லி வச்சாரு. ஆனா அந்த கனவு கண்ட மாத்திரம் பத்தாது, கனவு நனவாக்க நம்மளோட முயற்சிகள் வேணும், உழைப்பு வேணும். கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவுமே நம்ம கூட நிலைச்சு இருக்க போறதே கிடையாது. ஆனா கஷ்டப்பட்டு உன நம்ம அடைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளை விட்டு போகவே போகாது. அதாங்க வாழ்க்கை. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், உழைத்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.